ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுவுமே வந்து இப்போதைக்கு பேன் ஆக போகிறது கிடையாது, பேன் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னடா இப்படி சொல்கிறேன், எல்லாம் பேன் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே பேன் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. என்ன எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். February 25th வந்து நியூ ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஐடி ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது ரூலை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூலை எலாபரேட்டாக நம்ம பார்த்தோம்னா அது புரியும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், இப்போ அந்த ரூலை வந்து அக்செப்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் 25th February ரூல் கொண்டு வராங்க. அது என்ன ரூல்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரூலில் வந்து 3 months உங்களுக்கு டைம் தரும். இந்த 3 months இந்த ரூல் எல்லாமே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இந்த ரூல்ஸ்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன் சோஷியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்துட்டு சிக்னிஃபிகன் சோஷியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 lakhs ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 50 lakhs பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு 50 lakh யூசர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் தான் சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 authorities இந்தியன் கவர்மெண்ட் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு 3 authorities, அதாவது இப்போ ஃபேஸ்புக் எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு 3 authorities இருக்கணும், இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டேன் இன்ஸ்டாகிராமுக்கு 3 authorities இருக்கணும், அதே மாதிரி ட்விட்டருக்கு 3, வாட்ஸ்அப்புக்கு 3, அந்த மாதிரி 3 ஆஃபீஸர்ஸ் வந்து அசைன் பண்ணணும். இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் 3 ஆஃபீஸர் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபீஸரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ஆஃபீஸர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த 3 ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீஃப் காம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் நோடல் ஆஃபீஸர். சீஃப் காம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் நோடல் ஆஃபீஸரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுனா கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில். ஸோ இதுதான் வந்து சீஃப் காம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸரோட வேலை. இவங்க டேரெக்டாக கவர்மெண்ட் கூட காண்டாக்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர். இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டேரெக்டாக ஒரு மெயில் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ ஒரு மெயில் பண்ணுவீங்க. அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுவாங்க. பட் இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து டேரெக்டாக இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸருக்கு போய் சேரும். இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் உங்களோட பிரச்சனை வந்து ரிசால்வ் பண்ணி தருவார். இதுதான் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட வேலை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக இந்தியன் அத்தாரிட்டிஸ்கிட்டே நீங்கள் இது பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்கள் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட வேலை. ஸோ இந்த 3 ஆஃபீஸர் கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே, அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்க்கு 3 ஆஃபீஸர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆஃபீஸரோட வேலை வந்து மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, இப்போ ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த நியூஸை கிரியேட் பண்ணவங்க யார், அந்த மெசேஜ் கிரியேட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் இப்படி பண்ணோம்னா என் டூன் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிற டேமுக்கு நாங்கள் அர்த்தமில்லாமல் போயிடும். நாங்கள் என் டூன் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப் கொடுத்துட்ருக்கோம். பட் இது நாங்கள் பண்ணோம்னா எங்களோட ப்ரைவசி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரூல்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஆல்சோ ஃபார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து ஏற்கனவே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஐடி ரூல்ஸ்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே. ஆனால் இன்னும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அக்செப்ட் பண்ணனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இப்போதைக்கு கிடையாது, ஸ்மூத்தாக வந்து அவங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இன்னைக்கு நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ஃபேஸ்புக் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கு. நாங்கள் வந்து இந்த நேற்றோட முடிஞ்சிச்சு இல்லையா, கரெக்டாக May 25th நேற்றோட முடிஞ்சிச்சு, 3 months ஆயிடுச்சு, எதுவும் வந்து ரிப்ளை பண்ணாதனால நேற்று வந்து ஃபேஸ்புக் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களோட டேர்ம்ஸ்க்கு அக்ரி பண்ணுறோம், உங்கள் ரூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அக்ரி பண்ணுறோம். பட் கொஞ்சம் சில இஷ்யூஸ் இருக்குது இதில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபேஸ்புக் அக்செப்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமும் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஒரே கம்பெனியோட தான், அதுக்கும் வந்து அதுக்கும் வந்து பேச்சுவார்த்தை போகும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூணுமே வந்துட்டு இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கவர்மெண்ட் கூட இதை பற்றி சில இஷ்யூஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். பட் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக் போதைக்கு.
அதுக்கப்புறம் என்ன ட்விட்டர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இட் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் யூடியூப், யூடியூபுக்கும் தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் தான் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஐடி ரூல்ஸ் வந்து காமனா. இப்போ சரி ஓகே, பேன் வந்துட்டு எப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது புரியுது. ஸோ இப்போ நீங்க என்ன கேட்பீங்கன்னா, இப்போ எதுவுமே இப்போ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன சொல்லியுமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூல் வந்து சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த ரூலை வந்துட்டு நம்ம எலாபரேட்டா பார்த்தா தான் அது வந்து புரியும் என்னன்னு சொல்லிட்டு. அந்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 79 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் படி தான் வந்து இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ அந்த ஆப்ஸ் எல்லாமே இன்டர்மீடியேட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டர்மீடியரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு, அதுக்கு நான் அனுப்பும் போது எனக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது வந்து அந்த சோசியல் மீடியா ஆப் தான், இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் தான் அந்த இன்டர்மீடியேட்டான ஆப். ஸோ இதுதான் இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஐடியிலேருந்து ஏதோ அந்த ரூலில் வந்து ஏதோ இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஆப்ஸுமே இப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் எல்லாமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இருக்குது. ஆனால் இப்போ அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த லீகலாக வந்து அவங்களால கவர்மெண்ட் வந்து அந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரொடக்ஷன் வந்து அவங்களால எடுக்க முடியும். அந்த ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும், லீகலாக வந்துட்டு கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்க அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அவங்க வந்து கேஸ் போடுவாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த அதனால் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி ஆச்சுன்னா. ஸோ இதுதான் வந்துட்டு நடக்கும், டேரெக்டாக பேன் அப்படிங்கிறது வந்து ஆகவே ஆகவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை இந்த அதுக்கு மட்டும் நிறைய இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேஸ் ஃபைல் ஆகும், இந்த மாதிரி அந்த லீகலாக வந்து நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு தான் அதுக்கப்புறமா தான் பேன் அப்படிங்கிற விஷயத்துக்கே போவாங்க. அண்டில் ஆர் அன்லெஸ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஆகிற வரைக்கும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிருக்கிறது, இப்போதைக்கு யாருமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆப் மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஆப் அது வந்துட்டு கூ ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஃபைனலாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அடுத்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் எல்லா ஆப்ஸும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணலனாலும் டேரெக்டாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அக்செப்ட் பண்ணல, நிறைய இது பண்ணியும் எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வந்து அந்த கேஸ் போடுறது, அந்த ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணுறது, கோர்ட்டு, அந்த மாதிரி நிறைய ப்ரொசீடிங்ஸ், நிறைய பிரச்சனை அந்த மாதிரிலாம் போகும். அதுவும் வந்து ரொம்ப ஒரு லென்த்தி ப்ராசஸ் மாதிரி தான், அதெல்லாம் முடிச்சு தான் பேன் அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்து வருவாங்க. ஸோ டேரெக்டாக பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கும் நினைக்கிறேன். இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட கம்மி தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டெக் வீடியோஸ், டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு, அது உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் கொண்டு வரேன். இன்றைக்கி ஒரு பார்சல் ஒன்று வர வேண்டியது இருக்குது, அது ஒன்று நான் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை.